நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருடைய நடிப்புல உருவாயிட்டு வர படம் தான் மாநாடு. இந்த ஒரு படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருக்காரு. சுரேஷ் காமாட்சி இந்த படத்துக்கு வே ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சார்பா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. எஸ்டிஆர் பிரிஃபரா கல்யாணி பிரியதர்ஷன் இந்த ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. மிகுந்த எதிர்பார்ப்புல இந்த ஒரு மாநாடு படம் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈஸ்வரன் படத்துக்கு முன்னாடியும் சரி, ஈஸ்வரன் படத்துக்கு பின்னாடியும் சரி, மாநாடு படத்தை எதிர்பார்த்து எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லோருமே ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில மாநாடு படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாம் ஏற்கனவே முடிச்சிருந்தாங்க. அப்படின்னாலும் கொரோனா பிரச்சனை காரணமா சில நாள் பாத்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ப்ராசஸ் தான் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 10 நாட்களுக்கான ஷூட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 8 நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு ஷூட்டிங் சென்னையில ரொம்பவே விறுவிறுப்பா நடைபெற்று இருந்துச்சு. இந்த ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ் வருகிற ஜூலை 9 அல்லது 10 ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு. அதன்படி பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 9 நேத்தே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாநாடு படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க. சோ ஷூட்டிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்ண போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தற்போது வெளியாகி இருக்கு. எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கு இந்த ஒரு மாநாடு படம் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்ல, மாநாடு படத்தை எப்போது ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வருகிற சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, பேசலாம் ஒரு பெஸ்டிவல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுல படத்தையும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு மாநாடு படத்துக்கு பிறகு சிம்பு அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 8 நாள்ல அவருடைய நதிகளில் நீராடும் சூரியன் அப்படின்ற கௌதமனன் இயக்கக்கூடிய அந்த ஒரு படத்துல கமிட் ஆகி நடிக்க இருக்காரு. சோ ரொம்பவே சீக்கிரம் பாத்தீங்க அப்படின்னா அது சம்பந்தமான ஒரு முக்கிய அறிவிப்பும் எதிர்பார்க்கலாம்.